ஹலோ, வணக்கம் டைரக்டர். நம்ம டீம் சரியில்லைன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். கைதி டூவில் நான் இருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது எனக்கு. வெயிட் பண்ணி வெயிட்டிங் மட்டும்தான் நடக்குது. கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையல. ஃபுட்பால்ன்றது ஒரு படத்தோட பேக்ட்ராப் மட்டும்தான். பேசிக்கலி இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் விட ஃபுட்பால் தான் பேக்ட்ராப்பு. இமோஷனல் ட்ராமா தான் இதோட மெயின். கைதியோட சக்ஸஸ் வந்து நிச்சயமாக தட் இஸ் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது இட்ஸ் ப்ராட் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து சாம்பியன். இதில் இதுக்கு இதோட பேக் போன் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் சுசீந்திரன் சார். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எஸ்டாப்ளிஷ் ஆன டைரக்டர் கூட ஒர்க் பண்ணோன்னு. சுசீந்திரன் சாரோட படங்கள்லாம் பார்த்து நிச்சயமாக அவர் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவர் ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி புது ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் விஷ்வான்னு சொல்லி, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், ஒரு ஃபுட்பால் கோச்சோட கேரக்டர்னு சொன்னதும் நான் நினச்சேன் சரி பார்ப்போம், வீல் சீட், ஏன்னா ஹீரோ இல்லை பட் ஸ்டில் லெட் சீன்னு சொல்லி. கதை கேட்கும்போது என்னாச்சுன்னா, இட் வாஸ் லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப வின்னிங் ப்ராஜெக்டாக தெரிஞ்சது. இன்னும் கேரக்டர் பற்றி, கேரக்டர் பேர் வந்து சாந்தகுமார். ஸோ கேரக்டர் பற்றி சொல்லும்போது கேரக்டர் மேலே எனக்கு ஒரு ஐ ஸ்டார்டட் லவ்விங் த கேரக்டர். ஸோ அது தட் இஸ் மை என்ட்ரி இன் டு சாம்பியன் அண்ட் ஐ ஃபீல் குட். யா, இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்துகிட்டே இருக்கு, சாம்பியனும் ஒன் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். இதுக்காக ட்ரைனராக நீங்கள் வரீங்களா இல்லை உங்களுக்கு என்ன ட்ரைனிங் இல்லை? ஆக்சுவலி ஆமாம், ஃபுட்பால் கோச்சு. ஸோ நான் ஒரு மூணு நாள் ட்ரைனிங் எடுத்தோம் கிரவுண்டில் போய். ஆக்சுவலி விஸ்வா வந்து இந்த லீட் ஆக்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஐசிஎஃப்ல வந்து சாந்தகுமார், ஆக்சுவல் கோச் பேரும் சாந்தகுமார் தான். ஸோ 1 இயர் அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஸோ நான் வந்து ஐ ட்ரெயின் ஃபார் த்ரீ டேஸ் ஒன்லி. நான் பேசிக்கலி ஐ பிளே ஃபுட்பால், அது ஒன்று. பட் அஃப்கோர்ஸ் கோச்சினால் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது என்னென்னா, இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஸ்போர்ட்ஸ் தான் பேக்ட்ராப். ஆக்சுவலி இது ஆக்சுவலி ஒரு இமோஷனல் ட்ராமான்னு சொல்லலாம். இது எந்த ஜானர்னு சொல்லலாம், ஒரு த்ரில்லர் இமோஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். நார்த் மட்ராஸோட, நார்த் மட்ராஸ் லைஃப் பேஸ் பண்ணி ஒரு படம். அங்கே வந்து பசங்க எப்போவுமே பார்த்தா தேர் ஆல் வெரி ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, பட் திறமை வந்து வெளியே வர முடியாமல் தப்பு தப்பானது, சம்டைம்ஸ் கோயிங் டு வயலன்ஸ், ட்ரக்ஸ் அப்படியெல்லாம் போய் டேலண்ட்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அடையாளமாக இந்த கேரக்டர், விஸ்வா கேரக்டர். ஸோ அவரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து ஃபுட்பால்ன்றது ஒரு படத்தோட பேக்ட்ராப் மட்டும்தான். பேசிக்கலி இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் விட ஃபுட்பால் தான் பேக்ட்ராப்பு. இது இமோஷனல் ட்ராமா தான் இதோட மெயின். அதில் வந்து எல்லா இமோஷன்ஸும் இருக்கும். அப்பா பையன் சென்டிமெண்ட், அம்மா பையன் சென்டிமெண்ட்டு, குரு சிஷியன் சென்டிமெண்ட்டு, ஹீரோ வில்லன், அப்புறம் லவ், எல்லாமே கலந்து ஒரு படம். ஸோ இட்ஸ் வி கான்ட் கால் இட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், பட் ஸ்போர்ட்ஸ் த ஃபுட்பால் தான் இதோட பேக்ட்ராப். இல்லை இது ஆக்சுவலி கண்டென்ட் வந்து இது ஃபுட்பால் அல்லாட்டி ஸ்போர்ட்ஸோட பொலிட்டிக்ஸ் சைடு இல்லை. இல்லை இது வந்து உண்மையாக என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் பேசும்போது இந்த நார்த் மட்ராஸ் பசங்க தான், நார்த் மட்ராஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படம். என்னென்னா இதோட ரியாலிட்டி, நம்ம வாட் ஹேப்பன்ஸ் இன் இந்தியா, பல நிறைய இடங்களில் வந்து பார்த்தா பசங்களுக்கு பார்த்தா கரெக்டான ஒரு ஃபுட்பால் கூட கரெக்டாக ஒரு ஷூ வாங்க முடியாமல், விளையாடின பிறகு சாப்பாடு சாப்பிட முடியாமல் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இது வந்து திஸ் இஸ் பேசிக்லி ஒருத்தரோட லைஃபை வந்து எப்படி, ஹவு ஒன் பிகம்ஸ் அ சாம்பியன், அதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. இது ஸ்போர்ட்ஸில் நடக்கிற பொலிட்டிக்ஸ் எல்லாம் இல்லை இதில். பட் இட்ஸ் ஆக்சுவலி அதுதான் சொன்னேன், இது வந்து ஒரு இமோஷனல் ட்ராமா, ஒருத்தரோட லைஃப்பில் நடக்கிற விஷயம். ஸோ அதில் வந்து ரிவெஞ்ச் இருக்கு, தெர் இஸ் எல்லா இமோஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம எப்படி ஒரு பையனை வந்து எல்லா தடைகளையும் மாற்றி எப்படி ஹீ இஸ் பிகமிங் அ சாம்பியன்ற தான் இந்த படம். படத்தோட இல்லை ஆக்சுவலி படத்தோட மியூசிக் வந்து அருள் கொரலி, டியூட்ஸ் இருக்கு, டியூட் இருக்குது இந்த படத்தில். பட் எனக்கு வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்று இருக்குது. ஏன்னா கோச்சிங் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரு சாங், அது ரொம்ப இமோஷ்னலாக, ரொம்ப இமோட்டிவேஷ்னலான ஒரு சாங். ஸோ எனக்கும் பாட்டுக்கும்னா எனக்கு அந்த ஒரு பாட்டு தான், அண்ட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்பர். பெரும்பாலும் கோச்சுக்கும் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும் படத்தில்.
இதில் ஆமாம் இதில் என்னென்னா இது ஆக்சுவலி விஸ்வா கேரக்டர் வந்து என்னோடய ரொம்ப படத்தில் வந்து என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் தான் விஸ்வா. ஸோ என்ன ஆகுதுன்னா படத்தோட ஸ்கிரிப்டிங் பார்த்தா அவனோட வளர்ச்சி அவனோட ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பாதிக்குது. நான் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். ஸோ என்னோடய கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து இவன் சரியான ரூட்டுக்கு வரணும் இவன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ என்னோடய இது இன்னொரு எதிரி இல்லை ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எனக்கு வந்து ஏன்னா பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் வந்து ரொம்ப சின்சியராக சீரியஸான கோச் தான் இந்த படத்தில். பட் இவனோட ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு இட் பிகம்ஸ் பர்சனல் ஃபார் மீ. ஸோ அப்படி தான் இந்த படத்தோட ப்ளஸ் தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோச் அண்ட் ஸ்டூடெண்ட் இல்லது இட் பிகம்ஸ் அவன் வாழ்க்கை வந்து என்னோட வாழ்க்கையா இட்ஸ் மிக்சிங் அப் வித் மீ. அப்படி இல்லை வெயிட்டிங் மட்டும்தான் நடக்குது. கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையலை. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கைதி கேம் அவுட் அண்ட் திருப்பி ஐ திங்க் ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெரியல லக் நம்ம தேடி வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒருத்தர். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டேன். எனக்கு ஸ்கிரிப்ட் விட ப்ரொடக்ஷன் சைட் அண்ட் டைரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லது. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐ திங்க் ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் தான். ஐ ஃபீல் ஹாப்பி. நான் இப்போ ரீசன்ட்லி மட்டும் இல்லை லாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸ் வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எத்தனையோ புது டைரக்டர்ஸ் புது ஆக்டர்ஸ் புது ரைட்டர்ஸ் புது ப்ரொடியூசர்ஸ் வராங்க. அது வந்து எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரியோட க்ரோத் தான். அது இல்லாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை. ஸோ வந்து பார்த்தா 2000 எனக்கு தெரிஞ்சு பாலா சார்லேருந்து ஐ திங்க் ஸோ ஃப்ரம் தென் ஆன் ஸோ நியூ டைரக்டர்ஸ் ஹவ் கம் நியூ ஹீரோஸ் ஹவ் கம். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி. என்னென்னா ஒரு வி ஹவ் ரெண்டு ஸ்பேஸும் இருக்குது. என்னென்னா பெரிய ஸ்டார்ஸோட படங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அப்கமிங் ஹீரோஸ் இல்லாட்டி 5-10 ஃபிலிம்ஸ் டவுன் ஹீரோஸ் அவங்களுக்கு வந்து தே ஆர் லிட்டில் மோர் ஸ்கிரிப்ட் ஓரியன்ட். என்னென்னா மக்கள் வந்து நவ் இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு புது மாற்றம். அது நல்ல மாற்றம் தான். ஸோ அது வந்து இட் வில் மேக் பெட்டர் ஃபிலிம்ஸ் ஈவன் பிகர் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லும்போது ஒரு தனி பேட்டர்ன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து லைட்டாக பிரேக் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கும் போல் நினைக்கிறேன். தட்ஸ் குட். கம்ஃபர்ட் ஜோன் ஆக்சுவலி நம்ம ஒர்க் பண்ணுற டீம் பொறுத்த வரைக்கும் தான். டைரக்டர் நம்ம டீம் சரியில்லைன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ மொழின்றது அது இட்ஸ் ஆஸ் வி நோ அது பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் வந்து லாங்குவேஜ்னால இல்லை ஒர்க்கிங் பேட்டர்னால் கிடையாது. எப்போவுமே ப்ரொடக்ஷன் சைடில் இல்லாட்டி டைரக்ஷன் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் பிரச்சனை. இல்லைன்னா ரெண்டுமே எல்லா இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கைதி டூவில் நான் இருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது எனக்கு. எப்போன்ற தெரியல. இல்லை எப்போன்னு தெரியாது. ஆனால் கன்ஃபார்ம் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஒரு மெயின் டச்சிங்கான ஒரு விஷயம் வந்து என்னோடய குருநாதர் தட் இஸ் ராஜீவ் மேனன் ஃபிலிம் மேக்கர் ராஜீவ் மேனன். அவர் வந்து அவரும் மிஸ்ஸஸும் வந்து தே சென்மி எ கேக். ஒரு கேக் அனுப்பிச்சு தே ஒரு லெட்டர் நான் தே சென்மி. அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒரு குருக்கிட்டே இருந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நல்ல ஒரு பெரிய படம் பண்ணோம் அதுக்கு வெயிட் பண்ணி ப்ராஜெக்ட் கரெக்டாக அமைஞ்சது. தே லவ் த ஃபிலிம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதுதான் குருநாதருக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவர் சொல்கிற விஷயம் அதுதான். நீ எதுக்கு நடிக்க போகிறேன் நடிக்க போகிறேன் கிம்பிய கேமரா. பட் தெரியல அது தெரியல சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஆசை. ஸோ அது